ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு நிதி உதவி பெறுன்றாங்க. கவர்மெண்ட் எய்டட், இது வந்து அட்டானமஸ் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் எய்டட் பிரிவில் வந்து கேட்கறதுனால இது வந்து அரசு வேலைவாய்ப்பு மாதிரி தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் தகுதியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரைட்டா, விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றாங்க. என்னென்ன போஸ்ட்னா அலுவலக உதவியாளர், பெருக்குபவர், காவலர், இந்த மூணு போஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி பிரிவில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆதரவற்ற உதவிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் பெருக்குபவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எஸ்சி ஏ போட்டிருக்காங்க. ஸோ எஸ்சி அருந்ததி பிரிவில் பெண்கள், உமன், அதர் டிஸ்டி விடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற உதவிகள், அதுவும் வந்து தமிழ் மீடியம் தான், அதுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றாங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதே காவலர், அதாவது வாட்ச்மேன் வேலைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததீர் ஆண்கள் வந்து தமிழ் மீடியம் படித்தவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு வேகன்சி இருக்குது. ரைட்டா, ஸோ வயசு வரம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் விதிமுறைகளின் படி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35 வயசு அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அந்த வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே சம்பள விகிதங்களும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு படி கொடுப்பாங்க. ஸோ 15,700 முதல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரியாகவே கிடைக்கும், பேசிக் சேலரி. அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் ஆகுதுன்னு சம்திங் வந்து கிடைக்கும். ஸோ அரசு தகுதியின் அடிப்படையில் இவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட் எய்டட் பிரிவுன்றதுனால தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இது மாதிரி எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை தமிழ் எழுது படிக்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், இந்த போஸ்ட் அவங்களுக்கு சூட்டபுள் ஆகும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ரைட்டா, ஸோ விண்ணப்பம் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இஏஎஸ்சி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இஏஎஸ்சி அதாவது ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்ற அந்த ஒவ்வொரு லெட்டர் தான் iesc.ac.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த PDF அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். கடைசி தேதி பார்த்துக்கோங்க, 30/5/2023 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிற்பகல் 5 மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து கைக்கு வந்து போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அது வந்து தேவையான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா செயலர் மற்றும் தாளாளர் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி ஈரோடு 638000 என்ற முகவரி தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து PDF டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் ஷோ பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட், இது அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, கீழே டவுன்லோட் இருக்கும். நீங்கள் அது மூலிமா வந்து அந்த PDF டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி வந்து அனுப்பலாம். அல்லது உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல், நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான PDF வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அது மூலிமா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா, இது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பணியிடத்துக்கு விண்ணப்பித்தால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் போட்டுருங்க, அதுக்கு வரிசை என்ன போட்டுருங்க. நான் 1, 2, 3 போட்டதில் அந்த வரிசை என்ன, ஸோ பெயர், தகப்பனார் பெயர், பாலின முகவரின்னு பேசிக் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி விண்ணப்பதாரன் கையெழுத்து நீங்கள் போனோம். ஸோ இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்விச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற உதவி இருந்தால் அதுக்கான சான்றிதழ், வயது சான்றிதழ் நிரூபிக்க ஏதாவது ஒரு ஆவணம், பர்த் சர்டிஃபிகேட், டென்த் சர்டிஃபிகேட், சம்திங் ஏதாவது ஏஜ் ப்ரூஃபுக்கான ஒரு சர்டிஃபிகேட், தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அதுக்கான இது எவிடன்ஸ் இருக்குன்னா PSTM சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சுன்னா. ரைட்டா, இதாவது உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சான்றிதழ், இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் கடைசி தேதிக்குள்ளே அந்த அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்தாங்க இல்லையா நோட்டிஃபிகேஷனில், ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட் வந்து அரசு உதவி பெறும் கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் எய்டட் அப்படின்றதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சம்பளமும் கிடைக்கும், எல்லாமே வந்து கிடைக்கின்றதுனால தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.